என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அதனால் ஏற்படும் பலன்களையெல்லாம் பல நிகழ்ச்சிகளில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே தான் இது வருடக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு காஞ்சிபுரத்தில் மகரிஷி யோகா சென்டரிலிருந்து அதன் ஆசிரியர் அமுதா அவர்கள் இந்த குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். நிறைய குழந்தைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். நமது அரங்கிற்கு நவீன் 5 வயது, விஸ்வா 7 வயது. இவர்கள் இப்பொழுது ஒட்டக ஆசனம், உசற்ற ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு உசற்ற ஆசனத்துக்கு வாருங்கள். பத்மாசனத்தை கலைத்து விடு, பத்மாசனத்தை கலை, மண்டி போடு, காலை ஃப்ளாட்டாக விட்டு காலை அகலப்படுத்த அப்படி வச்சுக்கோ. பண்ணு. இந்த ஆசனத்தில் நல்ல மூச்சு இழுக்கணும். மூச்சு இழு. நுரையீரல் விரிந்திருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகளுக்கு சளித்தொல்லை, ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ் இவைகளெல்லாம் வராது. முக்கியமான ஆசனம், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. உசட் ஆசனம். அப்படியே உட்காரு. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எழுந்துரு, மீண்டும் செய்யுங்க. காலை ஃப்ளாட்டாக விடணும். காலை அப்படி, காலை ஃப்ளாட்டாக விடு. நல்ல மூச்சுழு. மூச்சுழு. மெதுவாக உட்காரு. அப்படியே உட்காரு. உட்காருறா, முட்டில் கை வச்சு வஜ்ராசனத்தில் உட்காரணும். அப்படி உட்காரு, நிமிந்து உட்காரு, நிமிரு, முதுகு நிமிரு. மூச்சுழு. சரி, அப்படியே ஒருவருக்கு ஒருவர் நேரே பாரு. திரும்ப காலை ஃப்ளாட்டாக விடு. மூச்சுழு. பிராங்கிட்டிஸ், ஆஸ்மா, சளித்தொல்லை இதெல்லாம் குழந்தைகளுக்கு சர்வசாதாரணம். இதை காலையில், மத்தியானம், சாயங்காலம் படுக்க போகும்போது கூட செய்யணும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ ஆஸ்மா வந்துடுது. இவங்க 3 வேளையும் செய்தால் வரவே வராது. அப்படியே மெதுவாக உட்காரு. மூச்சுழு. மீண்டும் ஒரு முறை எழுந்து செய்யுங்க. எழுந்துரு, செய்யுங்க. காலை அகலப்படுத்து. நல்ல மூச்சு இழுக்கணும். உசற்ற ஆசனத்தில் மூச்சை இழுக்க வேண்டும். நுரையீரல் விரிவடையும். சில குழந்தைகளுக்கு இந்த இப்படி கூடிரும் எலும்பு. இந்த ஆசனத்தை போட்டால் அது அப்படியே விரிஞ்சிடும். நெஞ்செலும்பு கூடிரும். அப்படியே உட்காரு. மூச்சுகளே. என்னை பார்க்க திரும்ப. வெரி குட். நல்ல திரும்ப, நல்ல திரும்ப. இப்போ பண்ணு. பின்னால் பார்க்கணும். இப்போ தான் கை எங்கே வைக்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பின்பக்கமாக நல்ல மூச்சுகளை, தலை போடு, இழு. அதன் ஆசிரியர் குழந்தைகளை நன்றாக பழக்கியிருக்கிறார்கள். முழுமையாக இந்த உசத்தாசனத்தை செய்கிறது. மூச்சுழு. சரி, அப்படியே உட்காரு. மூச்சுழு. அங்கே பக்கமா திரும்ப, அந்த பக்கம் திரும்ப. ஒரு தடவை பண்ணு. எழுந்து காலை ஃப்ளாட்டாக விடு. மூச்சுழு. அப்படியே உட்காரு. நேரே உட்காரு, நீ நேரே உட்காரு, நேரே உட்காரு. இப்போ என்ன பண்ணால், கையை உயர்த்து. ரெண்டு பேரும் ரெண்டு கையும் உயர்த்துறா மேலே. அப்படியே ரெண்டு கையும் உயர்த்து. முன்னால் குனி, முன்னா குனி, தரையத்தோடு. இதுக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா. உசிட்டாசனம் பண்ணால் ரிவர்ஸ் ஃபோர்ஸ் மகாமுத்ரா. சளித்தொல்லை, இருமல், ஆஸ்மா, டிபி உள்ளவர்கள் காலையில், மத்தியானம், சாயங்காலம், இரவு 10 முறை போடுங்க. வேறு எந்த ஆசனம் தேவை கிடையாது.
அந்த நோய்கள் எவ்வளோ முற்றிய நிலையில் இருந்தாலும் உடனடியாக நீங்கிவிடும். நேரே வா, நேரே வந்து உட்கார், அப்படியேறி 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 அங்கே பாரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்குத்தான் இந்த சளித்தொல்லை இவைகளெல்லாம் அதிகமாக வரும். பனிமழை காலங்களில் மிக மிக அதிகமாக வரும். சில குழந்தைகளுக்கு வெயில் காலத்திலும் வேர்வையின் காரணமாக அதிகமாக வரும். இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உசற்றாசனம் மகாமுத்திராவை பழகி அந்த நோயிலிருந்து குழந்தைகளை விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்வதற்கு வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.